ஸ்மின்ஹிர் இந்த கித்தாபினுடைய ஆரம்பத்தில் இது எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க இந்த கித்தாபில் ஒரு முக்கத்தியமாக முன்னுரை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் மூணு பங்கு இருக்குது இந்த முதல் பங்கில் இஸ்மை பற்றி ரெண்டாவது பங்குல ஃபேலை பற்றி மூணாவது பங்கில் ஹர்ஃபி பற்றி ஹாத்திமா முடிவுரை அப்படின்னு ஒன்று ஒன்று உண்டு நான் அதை இருதுறதுக்குள்ளே சன்னிஃப் அஹமதுல்லா ஒஃபாத் ஆகிட்டாங்க அல்லா ஜல்ல ஷா அவங்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய மன்னரையை விசாலமாக்குவானாக இப்போ அந்த முதல் பங்கில் ரெண்டு பாபு இருக்குன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பாபனுடைய முதல் பாபில் ஒரு முன்னுரை உண்டு மூன்று நோக்கங்கள் உண்டு ஒரு முடிவுரை உண்டு அந்த முதல் பாபில் உள்ள முன்னுரையை நாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ நோக்கங்களை பார்க்க வரோம் மக்சது மக்சது என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோக்கங்களை பார்க்க போகிறோம் இப்போ மூணு நோக்கங்கள் அப்படின்னா முதல் நோக்கம் ரஃபவு செய்யப்படக்கூடிய இசுமுகள் ரெண்டாவது நோக்கம் நெசவு செய்யப்படக்கூடிய இசுமுகள் மூன்றாவது நோக்கம் ஜரு செய்யப்படக்கூடிய இசுமுகள் இப்போ இந்த ரஃபோ செய்யப்படக்கூடிய இசுமுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எட்டு வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு வகை அப்படிங்கிறது முதல்ல வந்து ஃபாயில் இரண்டாவது ஃபாயில் சொல்லப்படாத மஃபூல் வழக்கத்தில் நாய்பு ஃபாயில்னு சொல்லுவாங்க ஃபாயிலுக்கு பகரமாக வரக்கூடியதுன்னு கருத்தம் மூன்றாவது அல் முபுததவ் முப்ததா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நாலாவது அல் ஹபரு பயனிலை ஐந்தாவது இன்ன இன்னுடைய சகோதரிகளின் ஹபரு ஆறாவது கானை அதனுடைய சகோதரிகளின் இஸ்மு இப்போ இன்னொடைய சகோதரிகள் கானுடைய சகோ சகோதரிகள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் அவாமில்ல படிச்சிருப்பீங்க ஏழாவது லைசவுக்கு ஒப்பாக்கப்பட்ட லா மாவுடைய இஸ்மு எட்டாவது ஜின்சை நஃபீஸர்க்குண்டான லாவுடைய ஹபர் அப்படின்னு வரிசைப்படுத்தி அழகாக சொல்கிறாங்க காட்டிட்டு இந்த மர்ஃபோத்தில் முதல் பங்காக இருக்கக்கூடிய ஃபாயலை பற்றி சொல்கிறாங்க ஃபாயில் ஃபாயில் அப்படின்னா என்ன ஃபாயில் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு அது அது ஹர்ஃபோ ஃபியிலோ கிடையாது ஃபாயில் அப்படிங்கிறது ஒரு இஸ்மும் அந்த இஸ்முக்கு முன்னாடி ஒரு ஃபியாயில் இருக்கும் அல்லது ஒரு சிஃபத் இருக்கும் சிஃபத்து அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இஸ்மு ஃபாயில் அப்படிங்கிறத இப்போதைக்கு புரிஞ்சுக்காங்க ஒரு சிஃபத் இருக்கும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபியலோ அந்த சிஃபத்தோ அந்த இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும் என்ன அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த இஸ்மையை கொண்டு தான் செயல் நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த இஸ்மின் மீது செயல் நடந்தது என்ற பொருளில் அல்ல இந்த இஸ்மையை கொண்டு தான் செயல் நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக காமசெயிதுன் இப்போ காம ஜெயிதுன்னு சொல்கிறோம் இப்போ ஜெய்துன் அப்படிங்கிற ஒரு இஸ்மு அதுக்கு முன்னாடி காம அப்படிங்கிற ஃபேல் இருக்குது இந்த ஃபேலு இந்த ஜெய்துங்கிற இசும் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு அதுதான் அந்த ஃபாயில் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு என்ன அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கு காமசெய்துன்னு என்ன அர்த்தம் ஜெய்து நின்றான்னு அர்த்தம் இப்போ நிற்குதல் அப்படிங்கிற செயலு இந்த ஜெய்தை கொண்டு தான் நிகழ்ந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கு தான் ஃபாயில் ஃபாயில் சொல்லுவாங்க ஃபாயில் என்ன அது ஒரு இசுமோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபயில் இருக்கும் அல்லது ஒரு சிஃபத் இருக்கும் சிஃபத்துனா இசும் ஃபாயில் இருக்கும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஃபயலோ சிஃபத்தோ அந்த இஸ்வின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும் என்ன அர்த்தத்தில் அந்த இஸ்மை கொண்டு தான் செயல் நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த இஸ்மின் மீது செயல் நடந்தது என்ற பொருள் அல்ல இப்போ காம ஜெய்துன் ஜெய்தன் என்றான் என்று சொல்லும் பொழுது நிற்குதல் அப்படிங்கிற செயல் ஜெய்தை கொண்டு நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஜெய்துன் என்பது ஃபாயில் இப்போ சிஃபத்துக்கு உதாரணம் சொல்கிறாங்க சிஃபத்து இணைக்கப்பட்டது இங்கே ஃபேல் இணைக்கப்பட்டிருக்கு சிஃபத்து இணைக்கப்பட்டிருக்கு உதாரணம் சொல்கிறாங்க ஜெய்துன் ஜெய்தாஹரவன் லாரிபுன் அபூஹு அவனுடைய தந்தை அடிக்கக்கூடியனாக இருக்கும் அம்பரன் அம்பரை அடிக்கக்கூடியனாக இருக்கும் இப்போ இசுமு அதுக்கு முன்னாடி ஒரு சிஃபத் இருக்குது இந்த சிஃபத்துனா இசுமு ஃபாயில் இந்த லாரிபொன் அப்படிங்கிற இசுமு ஃபாயில் அபு அப்படிங்கிற இசும் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு என்ன அர்த்தத்தில் அடிக்குதல் அப்படிங்கிற செயலு இந்த அபூவை கொண்டு தான் நிகழ்ந்துள்ளது என்ற அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படி இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இஸ்மு வந்து ஃபாயில் எதுக்கு ஃபாயில் லாரிபுன் அப்படிங்கிற இந்த சிஃபத்துக்கு இது ஃபாயில் ஜெய்துன் ஜெய்தாகிறவன் லாரிபுன் அபூஹு அவனுடைய தந்தை ஜெயதுடைய தந்தை அடிக்கக்கூடியவனாக இருக்கும் அம்ரன் அம்பரை அடிக்கக்கூடியவராக இருக்கும் அப்படி பொழுது இப்போ காம ஜெய்துன்னு சொன்னால் காம ஃபயலு ஜெய்து ஃபாயில் இந்த இடத்துல ஜெய்துங்கிற முதுதா லாரிபுன் ஹபரு ஹபரு இந்த அபுகுங்கிறது வந்து இந்த சிஃபத்து கிசு ஃபாயிலுக்கு ஃபாயில் ஃபாயில் முலாஃபு ஹூ முலாஃபுலி அம்பரன் அப்படிங்கிறது வந்து மஃபூலு லாரிபனுக்கு மஃபோல் ஜெய்துன்னு அம்ரன் ஜெய்து அம்பரை அடிக்கவில்லை இப்படி சொன்னாலும் ஜெயிதுங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபாயில் அம்பருங்கிற மஃபூல் இதான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அல் அஸ்மாவுல் மர்ஃபோ ஆத்து ரஃபோ செய்யப்படக்கூடிய இஸ்முகள் என்பது சமானித்து அக்ஸாமின் எட்டு பங்குகளாக இருக்கும் முதல் பங்கு அல் ஃபாயிலு ஃபாயிலாக இருக்கும் இரண்டாவது பங்கு மஃபுலன் மாலம் இசம்ம ஃபாய்லுகு ஃபாயில் சொல்லப்படாத மாலம் இசம்ம ஃபாய்லுஹு ஃபாயில் சொல்லப்படாத மஃபுலாக இருக்கும் ஃபாயில் சொல்லப்படாத மஃபூலு அப்படின்னா வழக்கத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க நாய்பு ஃபாயிலின் நாய்பு ஃல்னு சொல்லுவாங்க நாய்புனா பகரம் நாய்பு ஃபாயில்னால் ஃபாயிலுக்கு பகரமாக வரக்கூடியது ஒல் முதவு மூன்றாவது முதுதாக இருக்கும் நான்காவது ஒல் ஹபரு ஹபராக இருக்கும் ஐந்தாவது ஹபர் இன்ன வாக்வாதிகா இன்ன இன்னவுடைய சகோதரிகள் ஹபராக இருக்கும் இன்ன கண்ண லாக்கின்னா லய்தா லல்ல இதனுடைய ஹபர்களாக இருக்கும் ஆறாவது வந்து இஸ்மு கான வாக்வாதிகா கான கானோடைய சகோதரிகள் இஸ்மாக இருக்கும் கான ஸ்வாரா அசுஹ ஹம்சா அல் அல்ல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அடுத்து இஸ்மு மா வா அல் முஷப் அனிபிலைச லைசவை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட லா மாவுடைய இஸ்மா இருக்கும் எட்டாவது ஹபர் லா அல்லத்தீல் நஃபீல் ஜின்ஸி ஜின்ஸை லா லாவுடைய ஹபராக இருக்கும் அல் ஃபாஎலு ஃபாயிலை பற்றி பேசும் பாடம் அல் கிஸ்மல் லாவலும் என மர்ஃபாத்தி ரஃபோ படக்கூடிய இஸ்ம்களில் முதல் பங்கு என்பது அல் ஃபாய்லு ஃபாயிலாக இருக்கும் வகு அதுவாரது குல்லு இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மாக இருக்கும் கபுலஹூ ஃபேலுன் அதற்கு முன்னால் ஒரு ஃபியல் இருக்கும் அவ் அல்லது சிஃபத்துன் ஒரு சிஃபத்து இருக்கும் உசுனிதை இலேகி அந்த இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த ஃபியலோ சிஃபத்தோ இணைக்கப்பட்டிருக்கும் அலா மாயனன் ஒரு அர்த்தத்தில் அன்னஹு காவம்பிகி அந்த இஸ்மையை கொண்டு தான் செயல் நடந்தது அந்த இஸ்மையை கொண்டு தான் செயல் நடந்தது என்ற அர்த்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் லா யா மானன் அன்னகு வக்க அலேஹி அந்த இஸ்மின் மீது செயல் நடந்தது என்ற அர்த்தத்தில் அல்ல அந்த இஸ்மையை கொண்டு தான் செயல் நடந்தது என்ற அர்த்தத்தில் அந்த இஸ்மின் பக்கமும் ஃபேலோ சிஃபத்தோ இணைக்கப்பட்டிருக்கும் நக உதாரணமாக காம ஜெய்துன் ஜெய்து நின்றான் என்பதை போல ஜெய்து நின்றான் என்பதை போல ஓ ஜெய்துன் ஜெய்தாகிறவன் லாரிபுன் அபூஹூ அவனுடைய தந்தை அடிக்கக்கூடியனாக இருக்கும் அம்பரன் அம்பரை அடிக்கக்கூடியனாக இருக்கும் ஒமா தரபெய்துன்னு அம்பரன் ஜெய்து அம்பரை அடிக்கவில்லை என்பதை போல அல்லா ஜல்லஷ் அனுபவத்தால் அவங்களுடைய அயழ்மலை நினைவாற்றல அறிவாற்றல நீண்ட ஆயுள்ல உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் மனமகிழ்ச்சியில் இல்லா நன்மைகளையும் எல்லாம் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹ் பரக்காது